இனியதோர் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். 39 தொகுதி நான்கு முனை போட்டியில் இவர்கள் கணக்குகள் என்ன சொல்ல வந்திருக்குது அப்படிங்கிற போது இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஓட்டு சதவிகிதம். இந்த ஓட்டு சதவிகிதம் பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லை அப்படிங்கிற போது இது சாதகம் யாருக்காக இருக்கும், பாதகம் யாருக்காக இருக்கும்? அப்போ இங்கு மக்களுடைய இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறார்கள்? அந்த ஜனநாயக கடமையை நாம் செய்ய வேண்டும், நமக்கென்ன, யார் வந்தால் நமக்கென்ன அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இன்று இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒன்று. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 60% மக்கள் தான் வந்துட்டு யார் ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிறத நிர்ணயிக்கிறார்கள் என்றால், மற்ற 40% மக்கள் அவர்களும் வந்து ஓட்டு போட்டால் தானே, அவர்கள் வாக்கை செலுத்தினால் தானே இங்கு ஜனநாயகம் சரியாக இருக்கும். ஆனால் அது ஏனோ இங்கு முறையாக நடப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒன்று. இதனை சரி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பணி. அதனை வருங்காலங்களில் சரி செய்வார்கள் என்று நம்புவோம். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது இன்னொரு விடயம். 2 தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக நம்ம ஏற்கனவே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று ராமநாதபுரம். யாருக்கு இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்களும், ராமநாதபுரத்தில் 3 முறை முதல்வர்கள் வாய்ப்பை பெற்ற ஓபிஎஸ் அவர்களும் எப்படியாக, இங்கே எப்படி கள நிலவரம் இருக்குது, வா யாருக்கு வாய்ப்பு இருக்குது? நம்மன் நம் மக்கள் இந்த பாத யாத்திரையில் ஏற்பட்ட இந்த தாக்கம், ஸோ இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, இவர்கள் இங்கு காலொன்றி தான் விட்டார்களா அப்படிங்கிறது. ஏன்னா இது 2ஆம் இடமா, பல இடங்கள் வெற்றியை பெற இருக்குதா, இல்லை எப்போதும் போல நோட்டா தானா அப்படிங்கிறத இந்த ஒரு நிலைப்பாடில் தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த 3 வருடத்தில் என்ன கள நிலவரம், ஸோ அவருக்கு சாதகமாக இந்த கட்சி இங்கு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்குதா அப்படிங்கிறது, அண்ணாமலை அவர்கள் எப்படியாக இந்த கட்சியை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய தமிழகம், இந்தியா முழுமைக்கும் வந்துட்டு, தென் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன அக்கள நிலவரங்களை தெரிந்து கொள்ளத்தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கு வெற்றி பெறுவது 2ஆம் பட்சம், ஆனால் ஓட்டு சதவீதம், ஸோ அதை பெற்று இங்கு ஒரு நிலையான ஒரு பிரதான ஒரு கட்சியாக அமைய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான், அந்த ஓட்டு சதவீதத்தை நோக்கி தான் வந்துட்டு அவர்களுடைய பயணம் இருக்குது. ஸோ வெற்றி வந்துவிட்டால் அது அவர்கள் கிடைத்துள்ள மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்துட்டு பிரிக்கும்போது அதில் ஒரு 8 தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இழுபறியாக இருக்கலாம், அல்லது அது 2ஆம் இடத்திற்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு 8 தொகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 6 தொகுதி, ஸோ பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் நிற்கக்கூடிய இந்த தொகுதி, ஸோ இது ஒரு இழுபறி அல்லது 2ஆம் இடத்திற்கான ஒரு தொகுதியாக இருக்கின்றது. அடுத்து சிவகங்கை, இங்கு பாஜக வேட்பாளராக சின்னத்தில் நிற்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்கள், ஸோ இவர் வந்துட்டு 2ஆம் இடம் அல்லது இது இழுபறிக்கான ஒரு தொகுதியாகவே இருக்குது. ஸோ ஏன் இழுபறி அப்படின்னு சொல்கிறோம்னா, இது இங்கிட்டும் மாறலாம் இங்கிட்டும் மாறலாம், ஆனால் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி தான். அடுத்து திருச்சிராப்பள்ளி, ஸோ இங்கே திருச்சிராப்பள்ளியில் நம்ம கணிக்கக்கூடிய ஒரு விடயம், இதை வந்துட்டு நம்ம இழுபறி என்று வெற்றிக்கான தொகுதியாக கூட இதை வைக்க வேண்டிய ஒரு தொகுதியாகவும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் இந்த இடத்துல வைத்திருக்கோங்கிறது, ஸோ அது ஏன்னா டிஎம்கே கோட்டை அப்படிங்கிறதான் திருச்சிராப்பள்ளி. அங்கு வந்துட்டு கே.என். நேரு அவர்கள், பொய்யாமொழி அவர்கள், இப்படியான ஆளுமைகள் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் உள்ள ஒரு தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படிங்கிற போது அந்த தொகுதி வந்துட்டு சுலபமாக வெற்றியை வந்து அடுத்தவர்களுக்கு விற்றுவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அது கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டதுனால அங்கு உள்ள நிர்வாகிகள் எந்த அளவிற்கு திமுக நிர்வாகிகள் வந்துட்டு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிறது பல குழப்பம். ஸோ இது வந்துட்டு யாருக்கு சாதகமாக போகும், அப்போ அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே தேர்ந்தெடுப்பார்களா அப்படின்னா, அது ஏடிஎம்கே தேர்ந்தெடுப்பதை விட, ஸோ நமக்கு பிரதான எதிர்க்கட்சி ஏன் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும், இன்னொன்று அங்கு தான் இளைஞர்கள் வந்துட்டு நாம் தமிழர், ஸோ அதுவும் இருக்குது. அப்போ அங்கு வேட்பாளராக பாஜக கூட்டணி வேட்பாளராக அமமுக வேட்பாளர் சக்திவேல் அவர்கள் நிற்கிறார். ஸோ இது இழுபறி அல்லது 2ஆம் நிலை, ஆனால் கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி வெற்றியானாலும் ஆச்சரியப்படக்கூடிய தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருக்குது. ஆனால் நாம் இழுபறி என்று 2ஆம் இடத்தொகுதிக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்தது அரக்கோணம், இது பாமக வேட்பாளர், ஸோ அனைவராலும் அறியப்பட்ட பாலு அவர்கள் இங்கு வேட்பாளராக நிற்கிறார். ஸோ இந்த தொகுதி, இதில் இழுபறி 2ஆம் இடம் தொகுதியில் இந்த தொகுதியும் இருக்கின்றது, இது கரணம் தப்பினால் மரணம் தொகுதி தான் இந்த தொகுதியும் கூட. அடுத்து இருக்கக்கூடியது விருதுநகர், ஸோ இது
ராதிகா சரத்குமார் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி. ஸோ இங்கு தேமுதிக விஜயபாஸ்கர் நிற்கிறாங்க. ஸோ அப்போ இங்கு வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது. விஜயபாஸ்கரனுக்கு இது இங்கு வந்துட்டு திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு, ஸோ அந்த மக்கள் விஜய பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கின்றது. ஏன்னா ராதிகா அவர்கள் அங்கு வேட்பாளர் நிறுத்தும்போது ராதிகா அவர்களை நோக்கி உங்கள் ஏன் தேவையற்ற வேலையை இங்கு யான் நீங்கள் வந்து நின்றீங்கன்னு கேள்வி கேட்ட விடயங்கள்லாம் இருக்குது. அப்போ இது வந்துட்டு ஒரு இழுபறி அந்த இரண்டாம் நிலைக்கான ஒரு தொகுதியாகத்தான் இந்த விருதுநகர் தொகுதி இருக்குது. இது டிஎம்கேக்கு வாய்ப்பா இல்லை ஏடிஎம்கே வாய்ப்பாங்கிற ஒரு தொகுதியாகவும், அதே நேரத்தில் ராதிகா கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி தான் இந்த தொகுதியும். அடுத்து இருக்கக்கூடியது கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் நரசிம்ஹன் நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு இருபறிக்கு அல்லது இரண்டாம் நிலைக்கான ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதியும் இருக்கின்றது. அடுத்து நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இரண்டு தொகுதி இந்த இடத்தில் நிற்பது. உண்மையிலேயே இங்கு களம் என்னவாக இருக்குங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேலூர் தொகுதி. ஸோ வேலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி சண்முகம் அவர்கள் வந்துட்டு அங்கே பாஜக வேட்பாளராக நிற்கிறார். ஸோ அங்கு வந்துட்டு இது வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க வேண்டும். ஏன்னால் அங்கு சிட்டிங் எம்பியாகவும் அவர் இருக்கின்றார். அப்போ வெற்றி பெற வேண்டுமே அப்படின்னா இங்கு வந்துட்டு ஒரு இழுபறி நிலையில் தான் இருக்கின்றது. அது இரண்டாம் நிலையாக இருக்கலாம் இழுபறி, அது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம். ஆனால் நாம் இழுபறியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது பெரியும் எதிர்பார்க்கப்பட்ட ஏ ராஜா அவர்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முகம் நீலகிரி தொகுதி. ஸோ அங்கு முன்னாள் மாநில தரவன் தற்போதைய எம்பியுமான எல் முருகன் அவர்கள் வேட்பாளர் நிற்கிறார். ஏடிஎம்கே சார்ந்தும் ஒரு நல்ல வேட்பாளர் நிற்கிறார். ஸோ அப்படிங்கிற போது அங்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஏ ராஜா அவர்கள் ஏற்கனவே அங்கு அறியப்பட்ட ஒரு முகம் என்பதனால் இது வெற்றிக்கான ஒரு தொகுதியா அப்படிங்கிறது ஒரு சந்தேக நிலையில் இது ஒரு இழுபறி அல்லது இரண்டாம் இடத்திற்கான ஒரு தொகுதியாக இருக்குது. அதே நேரத்தில் கரணம் தப்பினால் மரணம் தொகுதியில் தான் இந்த தொகுதியும் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுபறி இல்லை இது வெற்றியாக கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு தொகுதியை நாம் கணக்கில் எடுத்திருக்கின்றோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் மட்டும் பல விடயங்கள் இங்கு மறைந்திருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னா முதன்மையாக திருவள்ளூர் தொகுதி. ஸோ பாலகணபதி அவர்கள் வந்துட்டு பாஜக வேட்பாளர் அங்கு நிற்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸிலிருந்து சசிகாந்த் ஆனந்த் நிற்கிறார்கள். ஸோ இங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள் இரண்டும் வந்துட்டு ஒன்று ஒன்று நேரடியாக மோதக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருக்குது. இது வந்துட்டு இழுபறி அன்று வெற்றிக்கான தொகுதியாக ஏன் பார்க்கப்படுதுன்னா, ஸோ இது ஒரு தேசிய கட்சி இரண்டுமே நேரடியாக சந்திக்கும் போது கூட்டணி பலங்கள் ரெண்டு கட்சிக்குமே இங்கே இருக்கிறதுனால ஸோ இது இழுபறியாக கூட அமையலாம். உயிரை வெற்றிக்கான ஒரு தொகுதியாக இந்த திருவள்ளூர் தொகுதி இருக்குது. ஸோ எதிர்பார்ப்போம் என்னவாக இருக்கணும் இல்லை இரண்டாம் இடமாங்கிறது எதிர்பார்ப்போம். அடுத்து அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய அதே காங்கிரஸும் பாஜகவும் தேசிய கட்சி இரண்டும், அதாவது இந்தியாவின் தென்கோடி கடைசி எல்லை தொகுதி இல்லை அப்படி சொல்வதை விட நாம் இப்படி சொல்வோமே இந்தியாவின் முதல் தொகுதி கன்னியாகுமரி. ஸோ இது தேசிய கட்சியில் ரெண்டும் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய பலகாலங்களாக தேசிய கட்சிக்கான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி தொகுதி, இது வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களும் விஜய் வசந்த் அவர்களும் களத்தில் நிற்கிறார்கள். இங்கு யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது இது வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்து கொண்டே இருக்கின்றது. வந்துட்டு இழுபறி அப்படி இல்லையில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இரண்டு பேருக்குமே அவ்வளோ ஒரு ஃபைட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன் கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதி வந்துட்டு அனைவராலும் அந்த ஸ்டார் வெளியோட பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. அங்கு ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன், ஸோ அவர் அங்கு களப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பான அவருடைய செயல்பாடு இது எல்லாமே வந்துட்டு இங்கு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், ஸோ இந்த ஸ்டார் வெளி கொடுக்கும்போது இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த இரண்டு பேருக்குமான இந்த போட்டி வந்துட்டு பெரிய அளவிற்கு, ஏன்னா இங்கே நாம் தமிழர் இது இங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த தொகுதியில் எப்படியாக இது ஒரு இழுபறி தொகுதியாகவே இங்கு இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தான். ஸோ ரெண்டு பக்கம் எங்கே வேண்டுமானாலும் இது போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கான தொகுதியாகவே சொல்லலாம், ஆனால் அது வந்துட்டு இழுபறிக்கான தொகுதியாக தான் நம்ம வச்சுருக்கிறோம் பெரம்பலூர் தொகுதி. காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே வேட்பாளர் சாதனை பொறுத்து இந்த பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் அவர்கள் பாஜக சின்னத்தில் நிற்கிறார். ஏற்கனவே அவர் வந்து சிட்டிங் எம்பியாகவும் இருக்கக்கூடியவர் தான். இப்போ இந்த தொகுதி வந்துட்டு இழுபறி. ஸோ ஆனால் இது வெற்றிக்கான படியில் போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அடுத்து
தென்காசி. ஏன்னா இங்கே எந்த பத்திரிகையாளர்களுமே வந்துட்டு இந்த தென்காசி தொகுதியை வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமான தொகுதிங்கிற ஒரு பட்டியலை இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொண்டு வரலை. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த தென்காசி தொகுதி, ஸோ இது பாஜகவுக்கு சாதகமாக அமையுமோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அங்கே உள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வேட்பாளராக தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் அவர்களும், அதிமுக வேட்பாளராக இரட்டலில் கிருஷ்ணசாமி அவர்களும் நேரடி களம் காணக்கூடிய ஒரு தொகுதி. ஏற்கனவே இரண்டு பேருமே பாஜக கூட்டணியில் பாஜக மோடிஜி அவர்களை வலுப்படுத்தப்பட்ட ரெண்டு பேருமே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிரெதிர் திசையில் இருப்பதனால இன்னும் இது வந்துட்டு கிருஷ்ணசாமிக்கு சில பலவீனமாகவும் ஜான் பாண்டியனுக்கு அது பலமாகவும் அமையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சொல் மாறாதவர் அப்படிங்கிற ஒரு செயல்பாடில் இது ஜான் பாண்டியனுக்கு சாதகமாக இந்த தொகுதி அமையுமா, இதில் கடைசியில் தீயமிக்க வேட்பாளர் ஸ்கோர் செய்து விடுவாரா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இழுபறி இல்லை, கரணந்தப்பினால் மரணம் வெற்றியாகவும் இருக்கலாம், இரண்டாம் இடமாக இருக்கலாம். ஆனால் இழுபறி தொகுதியில் நம்ம தென்காசியை வைத்திருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேனி, இது வந்து வெற்றி பெறும் தொகுதியாக தான் நாம் ஏற்கனவே கணிச்சிருந்தோம். ஸோ குருவும் சிஷியமும் நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம ஒரு பதிவே எடிட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்துட்டு தேர்தல் ஆணையம் கட்டுப்பட்டதுனால ஸோ நம்ம அந்த பதிவை நம்ம பதிவிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தினகரனுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும், ஆனால் டிஎம்கே வேட்பாளராக தங்கள் தமிழ்ச்செல்வன் அந்த அளவிற்கு சுலபமாக வெற்றியை அவர் வந்துட்டு தினகரனுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னால் அங்கு அவர் மண்ணின் மைந்தார், ஸோ எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு முகம் அவரும் இருக்கிறார் அப்படிங்கிற போது, இங்கே தினகரனா தங்க தமிழ்ச்செல்வனா இது ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டிங்கிற போது இங்கு கணிக்க முடியாத ஒரு இழுபறி தொகுதியாகவே இப்போ மாறியிருக்கிறது தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது. அடுத்து எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தொகுதி, ஸோ இது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கு ஒரு அமைதி புரட்சி, அதுதான் இங்கு பலருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. ஏன்னா இங்கே விட்டமின் வந்துட்டு பெரிய அளவிற்கு வேலை பார்க்கவில்லை. இது ஒரு அமைதி புரட்சியாகவே இருக்குது, மும்முனை போட்டியாகவே இருக்குது. ஒரு பக்கம் பாஜக வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார், அதனாலேயே இது ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுக்கப்படுது. இந்தியா முழுமைக்கும் இந்த தொகுதி என்னவாக இருக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. இங்கு அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய டிஎம்கே வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள், அடுத்து ஏடிஎம்கே வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் எப்படியும் வந்துட்டு வெற்றியை எளிதாக கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா டிஎம்கே வந்துட்டு கம்யூனிஸ்ட் தொகுதியாக இருந்ததே அண்ணாமலையை எதிர்க்க வேண்டும் நேரடியாக டிஎம்கே களம் காணக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. ஸோ இப்படியாக இந்த மும்முனை போட்டியில் ஸோ இது யாருக்கு சாதகமாக அமையப் போகுது அப்படிங்கிறதுல பலவித குழப்ப நிலை இன்னும் நிலவி கொண்டே இருக்குது. ஆனால் அமைதி புரட்சி இங்கு எப்படி வேண்டுமானால் மாறலாம், அது மும்முனையில் இழுபறியான ஒரு தொகுதி, ஆனால் வெற்றிக்கான ஒரு தொகுதியாக மாறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது. ஆனால் நாம் இழுபறியில் வைத்திருக்கிறோம். அடுத்தது ராமநாதபுரம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ. இன்றைக்கி எல்லோருமே இந்த 39 தொகுதியில் எந்த தொகுதி ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் தொகுதி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பலராலும் அறியப்பட்ட ஒரு தொகுதி. ஏன்னா இது வந்துட்டு யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ ஏடிஎம்கே நிர்வாகிகள் எல்லோருமே இந்த தொகுதியை நோக்கி தான் அவர்கள் பார்வை இருக்குது. ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படியாக இந்த தொகுதி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்த சிட்டிங் எம்பியர் நவாஸ்கனி அவர்கள் டிஎம்கே கூட்டணியிலிருந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அனைவரும் அறியப்பட்ட ஒரு வேட்பாளர். அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் இதில் ஸோ ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நின்றார்கள். ஆனால் ஜெயபெருமாள் அவர்களுக்கு வந்துட்டு இங்கு வந்துட்டு எந்த அளவிற்கு நிர்வாகிகள் ஏடிஎம்கே நிர்வாகிகள் வந்துட்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கடைசி ஒரு மூன்று நாள் ஒரு குழப்ப நிலை, அவரே வந்துட்டு ஏமாற்றத்துடன் சென்றதாகத்தான் பல இடங்களில் வந்துட்டு பார்க்கப்பட்டது. ஸோ அப்படியாக இருக்கையில் இது ஓபிஎஸ் சாதகமாக இருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பதிவு பண்ணியிருந்தோம். அது தொடர்பாக எவ்வளவெல்லாம் நாம் பிரச்சனைகளாக சந்தித்தோம் என்று நானும் அது தொடர்பாக பதிவும் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த நான் என்ன அங்கே சொன்னனோ அது அப்படியே ரிப்ளேட் ஆன ஒரு தொகுதியாக தான் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. அதில் எல்லளவும் வந்துட்டு மாறவில்லை அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி வந்துட்டு இன்னும் கணிக்க முடியாத ஃபைட் டப்பட்டு, இந்த ரெண்டு பேரும் யார் வெற்றி பெற்றாலும் அது பெரியவர்களுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படிங்கிற கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக தான் இது இழுபறி தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்குது. ஸோ வெற்றி யாருக்க வேண்டும்னாலும் அமையலாம் அப்படிங்கிறதான் இந்த தொகுதி. அப்போ இந்த 8 தொகுதி சொல்லியாச்சு, அப்போ வெற்றி பெறக்கூடிய தொகுதி எது தான் என பலரும் நினைக்கலாம். அப்போ வெற்றியை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய தொகுதியாக 2 தொகுதி கணிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று
திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஸோ அவர் சோலோவாக அந்த இடத்தில் வந்து தன் வெற்றியை தன்வசப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது தருமபுரி, இங்கு வந்துட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்துட்டு பாமக வேட்பாளர் அங்கே நிற்கிறார். ஸோ இவரும் வந்துட்டு அந்த வெற்றியை தன்வசப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதியும் இருக்கின்றது. அப்போ இந்த இரண்டு தொகுதியும் வந்து வெற்றி அப்படிங்கிறனாலும் அது வந்துட்டு களம் வேறு மாதிரி இழுபறியில் போனாலும் ஆச்சரியப்படுகிறது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது வெற்றிக்கு அருகில் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு தொகுதியை வைத்திருக்கின்றோம். இப்படியாகத்தான் நம்ம வந்துட்டு இந்த கள நிலவரம் இருக்குது. என்ன நீங்க சொல்றீங்க, இதில் இந்தந்த தொகுதியில் நீங்க விட்டுட்டீங்க, இங்கு வந்துட்டு பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் எந்த தொகுதின்னு சொல்லுங்க. இல்லை நீங்க சொன்னது தப்பு, முதல்ல அது வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே வாய்ப்பு இருக்குது, நீங்க அதை வந்து வெற்றி தொகுதிங்கிறீங்க இழுபறி தொகுதிங்கிறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வந்துட்டு இவர்கள் ரெண்டு பேரும் போட்டி தான் அங்கே இருக்குது, பாஜக அங்கே இடமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்றைக்கு வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏழு கட்டமாக நடந்தாலும் பலவித அரசியல் சூழல் இருக்குது, பல விவாதங்கள்லாம் நடந்தாலும் ஆனால் நம் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அது எப்படியாக களம் இருக்குங்கிறத அதில் நாம் சொன்னது எந்த அளவிற்கு வந்துட்டு சரியாக இருக்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஜூன் 4 தேதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.